चलो। वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல சேம் குக்கிங் தான் பார்க்க போறோம். இந்த குக்கிங்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. சின்னவங்கல இருந்து குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, குல்ஃபி தான் பார்க்க போறோம். இது மலாய் குல்ஃபிங்க. தொன்ப வரும் நேரத்துல திண்டாட்டம், குத்தாட்டம், குயிலாட்டம். இந்த மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவை, இதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து அடுப்பில் வச்சு அதை பாயில் ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா லிக்விட் டைப்பில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்பூன் வச்சு நான் நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வா, சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் பாயில் ஆகிடுச்சு. இது குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு 3 or 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பாலில் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணோடனே பால் கொஞ்சம் கெட்டியாக மாறுறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் இது வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இது வந்து ஒரு 3 or 4 ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து போட்ட உடனே நம்மளுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு எல்லோ ஷேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலர் லைட் எல்லோவில் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ ஷேட் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்தது பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் இது 10 rupees பேக் வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். குல்ஃபி வந்து நம்ம கடையிலலாம் ஓவர் காஸ்ட்லியாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டோட அதே யம்மியாக ஒரு குல்ஃபி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் குல்ஃபினாவே அந்த குல்ஃபியில் பாதாம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்தது நம்ம ஒரு 2-3 பாதாம் எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இதை இந்த பாலோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் போட்டோடனே அந்த பாலோட ஃப்ளேவர் செமையாக இருந்ததுங்க. இது ஓரளவுக்கு குக் ஆனதுடனே ஒரு 5 or 10 மினிட்ஸ் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, குல்ஃபி மோல்டு வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கிது. நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 20 or 30 rupees தான் இருக்கும். நம்ம குல்ஃபி மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாமல் இது நல்லா ஆற விட்டுட்டு இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சிங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்கும். என்கிட்ட இந்த மாதிரி குல்ஃபி மோல்டெல்லாம் இல்லை,
அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்ததுங்க. நார்மல் கிளாஸில் இதே மாதிரி நம்ம குல்ஃபி மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஆறினதன் பிறகு இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து வைக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். வா, சூப்பராக நிற்குது இல்லைங்களா? பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது ஒரு 9 hours வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஒரு 7-8 o'clock இது ரெடி பண்ணேன். ஈவினிங் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா மதியம்தான் இதை எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இது இப்போ ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இது எடுத்தோடனே நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது ஒரு 10 seconds இதை தண்ணியில் வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் பிடிச்சி ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா, வாவ் பாருங்கள் எவ்வளோ அழகான குல்ஃபி. சிம்பிளாக நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணிட்டோம். பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா? வாங்க வாங்க, குல்ஃபி சாப்பிடலாம் வாங்க. இப்போ நம்ம கிளாஸில் இருக்கிறதையும் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம தண்ணியில் ஒரு 10 seconds இதே மாதிரி வச்சுருந்து மேலே இருக்க ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதை வந்து நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். வாட்டரில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஸ்டிக் பிடிச்சி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிளாஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம குல்ஃபியை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா என்னம்மா இந்த குல்ஃபியை நீ சாப்பிட்டு பாருமா, ஒரு முறை டேஸ்ட் பார்த்தாலே மறுபடி கேட்பாங்கம்மா, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் குல்ஃபி ராணிம்மா. கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா என்னம்மா இந்த குல்ஃபியை நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா, இந்த நாள் போன பின்னாலே வாராதம்மா, உங்கள் வீட்டில் நீங்கள் குல்ஃபி ராணிம்மா. என்ன விவர்ஸ், எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மலாய் குல்ஃபியை செஞ்சு எப்படியாவது உங்கள் வீட்டுக்காரரை இன்னைக்கு அசத்திடுறீங்க. உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக இதில் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த மலாய் குல்ஃபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.